இணைந்திருக்கின்றோம். இது வணக்கம் தமிழொலி. வெற்றி தினத்தில் சிறப்பான விடயம் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் உலக வானொலி தினம் என்று சொல்லி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சியிலே தங்களுடைய கனவுகளை நனவாக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பலருக்கு அடித்தளம், ஒரு ஆரம்ப ஒரு தொடக்க புள்ளியாக இருப்பது இந்த வானொலி தான். இந்த வானொலியிலே இலகுவில் யாரும் அவ்வளவு இலகுவாக இந்த இலக்குகளை அடைந்து விட முடியாது. இந்த வானொலி துறையிலே 1965-75 அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பார்க்கின்ற பொழுது தென்னிந்திய திரைப்பட கதாநாயக நாயகிகளுக்கு, அந்த நடிகர்களுக்கு இருக்கின்ற அதே அந்தஸ்து, அதே கௌரவம், அதே பெருமை, அதே ஆர்வலர்கள் இந்த வானொலி அறிவிப்பாளர்களுக்கும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய திரைப்படத்திலே வருகின்ற பாடல்கள், பழைய பாடல்கள், பல பாடல்களை உலகளாவிய ரீதியிலே அறிய செய்வதற்கும் பலரிடையே பிரபல்யமாக்குவதற்கும் ஆரம்ப காலங்களிலே இந்த இலங்கை வானொலி ஒரு காரணகர்த்தாவாக அமைந்ததை யாருமே மறக்க முடியாது. அப்ப இந்த இலங்கை வானொலியிலே பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், பல முதிர்ந்த நல்ல தமிழ் உச்சரிப்புள்ள, நல்ல ஆளுமையுள்ள பல அறிவிப்பாளர்கள் இந்த இலங்கை வானொலியிலே பணியாற்றி இருப்பது நமக்குரிய ஒரு பெருமை என்றே கூறிக்கொள்ளலாம். ஆகவே தென்னிந்தியாவிலே வெளிவருகின்ற திரைப்படங்களின் பாடல்கள் இங்கு ஒலிபரப்பாகின்ற பொழுது அங்கு அதைவிட அதிகமான ஆர்வலர்கள் இங்கு வானொலிக்கு அடிமையாவதை குறிப்பிடக்கூடியதாக இருந்தது. அந்த வானொலி அறிவிப்பாளர்களை எங்கே எப்போது பார்க்கலாம் என்று சொல்லி பலர் ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். அதான் அந்த திரைப்பட கதாநாயகர்களுக்குரிய அதே மரியாதை இவர்களுக்கும் இருந்தது. அப்படி இந்த வானொலி இந்த வாழ்க்கையோடு இரண்டரை கலந்த ஒரு பகுதியாக மாறியிருந்ததை நாம் அவதானிக்க முடிந்தது. இந்த காற்றலையினூடாக இடம்பெறுகின்ற ஒரு தொடர்பிலே வானொலிக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த தொடர்பாடல் அளப்பரியது. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே வேறு பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாது இருந்த காலத்திலே இந்த வானொலி மக்களுக்கு உற்ற தோழனாக, குடும்ப நண்பனாக இருந்ததை யாரும் மறக்க முடியாது. ஏன், இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்த காலநிலைகளில் கூட அந்த சூழ்நிலைகளிலும் பெட்டிகளை ஒன்றாக அடுக்கி, அல்லது கார் பெட்டியாக இருக்கட்டும், டோல்ட் பெட்டியாக இருக்கட்டும், பென்டோஜ் பெட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சைக்கிள் டியூப்புக்குள்ளே சொருகி வைத்து ஒரு பழைய ரேடியோவிலே போட்டு காலையில் ஆரம்பிக்கும் அந்த ரேடியோ இரவிரவாக பாடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான சூழ்நிலையை எல்லாம் எங்களோடு ஒரு குடும்ப நண்பனாக பயணித்த இந்த பெருமை இந்த வானொலிக்கு உண்டு. ஆகவே இந்த வானொலியை யாருமே மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சரி, பார்க்கலாம் சுவாரஸ்யமான விடயங்களை. நாமும் தொடர்ந்து பேச காத்திருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே. இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதி காத்திருக்கிறது, இணைந்து கொள்ளலாம். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசணியேற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்திரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி, வடபத்திரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தத்தை சிரசின் கண்ணே சூட்டிக்கொண்டு இன்றைய நாள் சர்வாரி வருடம் மாசி மாதம் ஓராம் நாள் இன்று கும்பத்திலே சூரிய பகவான் மாற்றமுறுகிறார். இதுவரையும் மகர ராசியில் இருந்த சூரிய பகவான் இன்று கும்பராசிக்கு பிரசன்னமாகி இருக்கிறார்கள். கும்ப சூரியன் மூன்றாம் இடத்திலே, அதாவது மேடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்ற நிலையும், இடபத்திலே ராகு பகவானும், விருட்சத்திலே கேது பகவானும், மற்றும் மகரத்திலே ஏனைய கிரகங்கள் அமைந்து கொள்ளுகின்ற இன்றைய கிரக ராசி அமைவிலே வளர்ப்பிறை துதிய திதி கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரம் கூறியதாகவும், அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அமர்ந்து விடுகின்றது. மாசி மாத பிறப்பு என்கின்றபடியினாலே இன்று காரிய நிலைகளை தவித்துக் கொள்வது சிறப்புடையதாகும். ஆயிலும் கால் வைத்து தொடங்குகின்ற விடயதானங்களை மாசியில் ஆரம்பிப்பது மகிழ்ச்சிக்குரியதென்று சொல்லுவார்கள். மாசி மாதம் தலையற்ற மாதம், கார்த்திகை மாதம் காலற்ற மாதம் என்று வகை பண்ணியிருக்கிறார்கள். எனவே காலற்ற தலையற்ற மாதங்களிலே ஒன்று முடித்தல் கூடாது, கார்த்திகையிலே முடிக்கக்கூடாது. மாசியிலே கார்த்திகையிலே தொடங்கக்கூடாது, மாசியிலே முடிக்கக்கூடாது. எனவே மாசி மாதத்திலே ஆரம்பிக்கலாம், கார்த்திகை மாதத்திலே அந்த விடயத்தானத்தை
தொடங்கக்கூடாது. எனவே காலற்ற தலையற்ற மாதம் என்று வகுப்பண்ணி இருக்கிற படியினாலே அவற்றை அவதானம் பண்ணி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்று ராசி மண்டல அமைவின்படி மீட ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உணர்வு பூர்வமாக அல்லது சினம் அல்லது கோபம் என்கின்ற குணத்தினாலே காரிய தடைகள் அல்லது ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இடபராசி நேயர்களுக்கு மேன்மைக்குரிய சிலபடிய தானங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு சாந்தம் பொறுமை அமைதி போன்றவற்றினாலே நன்மைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு முயற்சி பலிதம் தரக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு செலவு தானங்கள் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு சுகம் நன்மைகள் கிடைக்கும். துலா ராசி நேயர்களுக்கு போட்டி பொறாமைகள் போன்றவையை சவால் கொண்டு எதிர்கொண்டு காரியங்களை ஆக்கி கொள்ளுதல் வேண்டியதாக இருக்கும். பொதுவாக பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு சுகம், துலா ராசி போட்டி பொறாமைகள் பார்த்து நடக்க வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றிகள் உரியதாகும். தனு ராசி நேயர்களுக்கு எதிர்முகமான பகைகள் அல்லது குரோத செயற்பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி கழிப்புகள் சந்தோஷங்கள் இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு கவனம் தேவை, அவதானம் தேவையாக இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு உயர்வுகள் ஊக்கங்கள் உரியதாக இருக்கும். நன்மைகளுக்குரிய காலமாக அமைந்து கொள்ளும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய வகையிலே மாசி மாத பிறப்பு என்கின்ற வகையில் கும்பத்திலே சூரிய பகவான் சேர்ந்திருக்கிற இந்த காலம் அமைதியாக செயற்பாடுகளை ஆற்றி உயர்வடைவார்கள் மற்றும் குல தெய்வத ஆராதனைகள் செய்யலாம். சங்கராந்தி பூஜைகள் தீர்த்த உற்சவங்கள் போன்றவற்றை கண்டு அந்த சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணைய வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.